ஹாய் ஆல் ஆஃப் யூ, வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜின்னு சொல்கிறத விட அன்சீன் வேர்ல்ட் ஆஃப் ஜின். ஜின்னை பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோலையும் வந்து நான் பேசாத ஒரு சில விஷயங்கள், வீடியோவில் நீங்கள் பார்க்காத ஒரு சில விஷயங்கள் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். ஸோ நம்ம என்ன தான் வந்து ஜின் வீடியோஸ் பண்ணாலும் உண்மையிலேயே வந்து ஜின்னுனா என்ன, அதோடைய உலகம் எப்படி இருக்கும், அது என்னென்னலாம் பண்ணும், மனுஷங்களுக்கு அதால் எந்த அளவுக்கு ஆபத்துகள் இருக்குது, இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜின்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அப்படி சொல்கிறத விட ஜின்னை பற்றி தெரியாத விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜின்னு வந்து நெருப்பால் படைக்கப்பட்டது அப்படின்னு வந்து நம்ம நிறைய வீடியோவில் வந்து நம்ம பேசியிருக்கோம். பட் அந்த நெருப்பு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபயர், அதாவது எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் சுத்தமான நம்ம எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி சுத்தமான ஒரு நெருப்பால் படைக்கப்பட்டது. அந்த நெருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புகை இருக்காது. இப்போ நாம் வந்து பற்ற வைக்கிற நெருப்பாக இருந்துச்சுன்னா அந்த நெருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் அந்த கருப்பு கலர் ஜுவாலை சேர்ந்து வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த புகை வரும் பார்த்தீங்களா, நாம் மூட்டுற அந்த தீயில் வந்து அந்த புகை வரும். பட் ஜின் படைக்கப்பட்ட நெருப்பு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த கருப்பு கலர் ஃபார்மு, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கலப்படமுமே இல்லாத ஒரு நெருப்பால் தான் இந்த ஜின் வந்து படைக்கப்பட்டிருக்கு. நமக்கு எப்படி வந்து ஃபேமிலி இதெல்லாம் இருக்குதோ இதே மாதிரி தான் ஜின்களும் மூணு வேளை சாப்பிடும், அதுக்கு ஃபேமிலி இருக்குது, அந்த ஜின்னுக்குள்ளாரையும் வந்து கேஸ்ட் இருக்குது, ஜின்னுக்குள்ளாரையும் கேஸ்ட் இருக்குது, அந்த ஜின்னுக்குள்ளாரையும் வந்து போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள், அந்த ஜின்னுக்குள்ளாரையும் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, எனிமிங்க இருப்பாங்க, அப்பப்போ கெட்டு உதுற மாதிரி பேசுவாங்க, ஏதாவது சண்டைனா பயங்கரமாக வந்து ஒன்றோட ஒன்று மொட்டிக்குவங்க. இப்போ மனுஷன் வந்து நாம் வந்து ஏதாச்சும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுத்தா நம்ம சண்டை போடுறோம் இல்லையா, இதே மாதிரி ஜின்களுக்குள்ளாரையும் சண்டை வந்துச்சுன்னா ஒரு கேங்காக வந்து அடிச்சுக்குங்க. நமக்கு அது தெரியாது, பட் ஆனால் ஒரு சில பேருடைய பார்வைக்கு வந்து அது தெரியும். ஸோ இந்த உலகத்தில் முதல் முதலாக படைக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபட் ஆதம் அவங்க தான். ஸோ இந்த மனித படைப்பு வந்து பார்த்தீங்கன்னா களிமண்ணால் படைக்கப்பட்டது. நாம் அதாவது மனிதர்கள் இருக்கோம் இல்லையா, நம்ம வந்து களிமண்ணால் படைக்கப்பட்டவங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒளியின் வெளிச்சத்தால் படைக்கப்பட்டவங்க, ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அப்புறம் இந்த ஜின்னு இது வந்து நெருப்பால் படைக்கப்பட்டது. இப்போ வந்து ப்ராப்ளம் என்னன்னா, இறைவன் வந்து மனுஷங்களை வந்து படைக்கிறாங்க, அதை முதல் மனிதராக ஆதம் வந்து படைக்கிறாங்க, ப்ராஃபட் ஆதம் அவங்கள வந்து படைக்கிறாங்க. ஸோ ப்ராஃபட் ஆதம் படைச்சதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற எல்லா ஏஞ்சல்ஸும் வந்து ப்ராஃபட் ஆதம்க்கு வந்து தலைவணங்கிறாங்க. ஆனால் இந்த ஜின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபட் ஆதம் வந்து களிமண்ணால் படைக்கப்பட்டார், நான் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கேன், நான் வந்து மண்ணால் படைக்கப்பட்ட ஒருத்தருக்கு வந்து நான் வந்து தலை வணங்கணுமா இப்படிங்கிற ஒரு இதில் ஈகோவில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பூமிக்கு வந்து சபிக்கப்பட்டு அவன் இறக்கப்பட்டான். யாரு? ஜின். ஜின்னா எல்லாமே சேர்ந்து வரும் அதில். நீங்கள் நம்ம வந்து ஒரு நல்ல ஜின் அதை வந்து நம்ம ஜின்னு தான் சொல்லுவோம், கெட்ட ஜின்னாக இருந்தாலும் ஜின்னுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் மோஸ்ட்லி வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஷைத்தான்கிறது வந்து கெட்ட ஜின்னுன்னு சொல்லுவாங்க, அதாவது மனுஷங்களை வலி கெடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் செய்கிறவன் பேர் தான் வந்து ஷைத்தான்னு சொல்லுவாங்க. ஜின்னோட படைப்புகளில் ஒன்று தான் இந்த ஷைத்தான்கிறதும் வரும். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த ப்ராஃபட் ஆதம் இவங்கள படித்ததுனால தானே எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, இந்த ப்ராஃபட் ஆதமுடைய வம்சாவரி யாரெல்லாம் இந்த மனிதர்கள் இந்த உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, மனிதர்கள் இந்த மனிதர்கள் எல்லாத்தையும் வழி கெடுக்கிறது தான் இந்த ஜின்னுடைய முக்கியமான குறிக்கோள். இந்த உலகம் அழிகிற வரைக்கும் மனுஷங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி, அவன் ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மனித படைப்பை வந்து வழி எடுத்து அவனை வந்து ஓம் பக்கம் வர விடாமல் தடுக்கிறது தான் இந்த ஜின்னோட வேலை. இந்த ஜின் வந்து அப்படி தான் வந்து சபதம் எடுத்தது. ஐ மீன் இந்த கெட்ட ஜின், ஷைத்தான்னு சொல்லலாம், இந்த ஷைத்தான் இப்படி தான் வந்து மனுஷனை வழி எடுப்பேன்னு சொல்லிட்டு டைரெக்டாக படைச்ச இறைவன்கிட்டே வந்து சவால் விட்டான். ஸோ இதுதான் இந்த ஜின்னோடைய பேக் ஹிஸ்ட்ரி. அதாவது இப்போ இந்த ஜின் வந்து ஏன் இப்படி இத்தனை பேரை வந்து வழி தவற செய்யுது, இத்தனை பேருக்கு ஏன் தீங்கு விளைவிக்குது, ஒருத்தவங்க வந்து வீட்டில் தங்கியிருக்காங்கன்னா அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, இல்லை வந்து யாராவது ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ளே புகுந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு வந்து உடம்புல ஏதாவது ஒரு கோளாறு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏன் மெயினாக மனுஷங்களை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுதுன்னா அதோடய வேலையே அதுதான். கெட்ட ஜின், இந்த கெட்ட ஜின்னுடைய வேலையே வந்து மனுஷனை நிம்மதியாக வாழ விடாமல் தடுக்கிறது தான் அதோடைய ப்ரைமரி கோலே. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்கும் இல்லையா, நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன். அந்த மாதிரி இந்த கெட்ட ஜின்னுடைய ஒரே குறிக்கோள் மனுஷங்களை
ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது தான் அதோடைய ஒரே குறிக்கோள். ஸோ அதோடைய வேலையை அது கரெக்டாக பண்ணிகிட்ருக்கு. இது தெரியாமல் நாம் வந்து நமக்குள்ளேயே அடிச்சுட்ருக்கோம். ஸோ இது வந்து எவ்வளோ நாளைக்கு தொடரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் அழியிற வரைக்கும், த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலகத்துக்குன்னு சொல்லி ஒரு நிர்ணயிக்கப்பட்ட டைம் இருக்குது. அந்த டைம் வரும்போது இந்த உலகம் இருக்காது, அந்த உலகம் அழிஞ்சிடும். இந்த உலகம் அழியக்கூடிய அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜின்கள், சுற்றி இருக்கிற எத்தனை மனுஷன் இருந்தாலுமே, அந்த மனுஷங்களை வந்து இறைவன் பக்கம் போக விடாமல் தடுக்கிறது தான் இந்த ஜின்னோட பிரைமரியான வேலையை. ஸோ அதோட வேலையை வந்து அந்த லாஸ்ட் மினிட் வரைக்குமே பண்ணிகிட்ருக்கோம். உலகத்தோட எண்டு ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஈச் ஒவ்வொரு பெர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் டைம் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் மரணம் இருக்குது, உலகத்துக்கும் ஒரு மரணம் இருக்குது. ஸோ உலகம் அழியிறதுக்கு முன்னாடி மனுஷன் அழிஞ்சாலுமே, அந்த மனுஷன் அழிகிற வரைக்கும், அவனுக்கு மரணம் ஏற்படுற அந்த கடைசி வினாடி வரைக்கும், இந்த ஷைத்தான், இந்த கெட்ட ஜின் அவனை வழி கெடுத்துக்கிட்டே இருப்பான். அவனை வந்து ஒரு கரெக்டான ஒரு வேயை வந்து யோசிக்க விடாமல் அவனை தடுப்பான். இதுதான் வந்து அவனோட குறிக்கோள்னே சொல்லாமல், அது ஒரே குறிக்கோள், அது மட்டும்தான். ஸோ ஜின்களுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மூணு வகை இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே வானத்தில் பறக்கக்கூடிய ஜின். இன்னொரு இதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த ஜின்கள் வந்து உருவத்தை வந்து மாற்றிக்கும், மனுஷனுடைய உருவத்தை எடுக்கும், அனிமல்ஸோடைய உருவத்தை எடுக்கும். இந்த நாய், தேள், பாம்பு, இந்த மாதிரி வந்து விதவிதமான உருவங்களை எடுக்கும். அந்த ஜின்னுக்கு வந்து அவ்வளோ பவர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக மனுஷங்க மாதிரி ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணி போகிறது, இந்த மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் ஜின் இருக்குது. இப்போ இந்த ஜின்னை வந்து ஏன் படைக்கணும், இது படைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குரானில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு வசனம் வரும், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே மட்டும் நான் படைத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். ஸோ இதில் வந்து நம்ம ஜின்னை மட்டும் பார்க்கக்கூடாது, மனுஷனையும் பார்க்கணும். ஏன்னா நல்லது பண்ணுற மனுஷனும் இருக்கான், கெட்டது பண்ணுற மனுஷனும் இருக்கான், நியாயமாக நடந்துக்கிற மனுஷனும் இருக்கான், அநியாயமாக நடந்துக்கிற மனுஷனும் இருக்கான். இதே மாதிரி தான் ஜின்களையும், நல்ல ஜின்களும் இருக்குது, கெட்ட ஜின்களும் இருக்குது. நியாயமாக நடந்துக்கக்கூடிய ஜின்களும் இருக்குது, அநீதியாக மற்றவனை போட்டு தள்ளுற ஜின்னும் இருக்குது. ஸோ இந்த மனுஷனையும் ஜின்னையும் வந்து நான் சேர்த்து தான் வந்து அந்த குரான் வசனத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கேன். இதில் வந்து யார் நான் சொன்னபடி கரெக்டாக வாழ்கிறீங்களோ அவங்களுக்கு தான் விக்ட்ரி அப்படிங்கிறது தான் அந்த வசனத்தோட மீன். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத ஒரு நல்ல ஏஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ள இருக்கு. அது வந்து நாங்கள் வந்து மலக்குன்னு சொல்லுவோம், ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் வந்து மலக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு மனுஷனுடைய உடம்புக்குள்ளாரையும் ஒரு மலக்கும் இருக்குது, ஒரு கெட்ட ஜின்னும் இருக்குது. இது ரெண்டுக்கும் வந்து நம்ம உடம்புக்குள்ளார வந்து போட்டி. நம்ம வந்து நம்மளாலேயாமே ஒரு சில டைமில் வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுவோம், யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவோம், யாருக்காவது வந்து ஏதாச்சும் ஒரு ஆபத்து இருக்குன்னா அந்த ஆபத்துலேருந்து அவங்க நம்மளை பாதுகாப்போம். இந்த மாதிரி நல்ல தாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஞ்சல்னு சொன்னேன் பார்த்தீங்களா, தமிழில் மலக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய தூண்டுதலின் பேரில் தான் நம்ம அதை பண்ணுவோம். ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து இது ஏவி விடும், இதே அவனுக்கு ஹெல்ப் பண்ணாத, அவனை போட்டுத்தள்ளு, அவனுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சி பண்ணு, நீ மேலே வரக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான், அவன் மேலே வரக்கூடாதுன்னு நீ நினை, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற கெட்ட ஜின் தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தூண்டிவிடும். ஸோ இது ரெண்டுமே வந்து சரிசமமாக இருக்கும். நீங்கள் வந்து யார் சொல்கிற பேச்சை வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய அந்த சோல் வந்து பியூரிஃபை ஆகும். நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த கெட்ட ஜின், அது என்ன தான் வந்து ஒரு பேட் தாட் வந்து உங்களுடைய மைண்டுக்குள்ளே புகுத்தினாலும், அதையெல்லாம் மீறி நீங்கள் இந்த நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கெட்ட ஜின் வந்து படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். அது இருந்தும் இல்லாத மாதிரி ஆகிடும். ஆனால் அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, பொறுமை, நிதானம், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். எடுத்தவங்க உத்தன் வந்து எல்லா விஷயத்துலையும் முடிவெடுக்காமல் நிதானமாக பொறுமையாக யோசிச்சோம்னா விக்ட்ரி வந்து நமக்கு தான் கடைசியில். இப்போ இந்த ஜின்கள் வந்து மனுஷங்களை அட்டாக் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து அதுங்க அதிகமாக வந்து மனுஷனை அட்டாக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பிளாக் மேஜிக்குங்கிறது. ஸோ இந்த பிளாக் மேஜிக் மூலியமாக தான் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணும். அது நமக்கு எப்படி அட்டாக் ஆகுது நமக்கே தெரியாது, நிறைய வகையில் அது அட்டாக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஜின் சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது நம்மளை ஏதாவது ஒரு இடத்துல இருந்திருக்கும், நம்மளை அறியாமே நம்ம அந்த பாதையில் வந்து கிராஸ் பண்ணி போயிருப்போம், அப்போ நம்ம மேலே வந்து ஏறியிருக்கோம். இல்லைனா யாராவது வந்து பர்பஸாக வந்து நம்மளை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கிறதுக்காக நம்ம மேலே ஏறி விடுவாங்க. ஸோ நம்ம உடம்புக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக போந்துடும். இந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து இந்த ஜின் வந்து ஈஸியாக நம்ம உடம்புக்குள்ளே போகிறோம். ஆனால் இப்படி வந்து நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா 80% எல்லாருமே என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா,
நம்மளை வந்து ஒரு கெட்ட சக்தி, ஒரு தீய சக்தி வந்து அண்டிருச்சு. இதுகிட்ட இருந்து நம்மளை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதை ஓட்டுற ஏதாவது மந்திரவாதிங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போனால் தான் அது சரியாகும்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போவாங்க. இன்றைக்கி வரைக்குமே அப்படி தான் பண்ணுறாங்க. ஏன், நான் கூட ஒரு டைம் எனக்கு அப்படி ஆனப்போ நானும் அப்படி தான் பண்ணேன். இட்ஸ் ஹியூமன் ஃபேக்ட். ஏன்னா நம்ம வந்து படத்தில் அப்படி பார்த்து பார்த்து பழகிட்டோம். படத்தில் வந்து இதை யாருக்காவது பேய் பிடிச்சிச்சுன்னா உடனே தான் மந்திரவாதிக்கோ இல்லை பள்ளிவாசலுக்கோ இந்த மாதிரி தான் கூப்பிட்டு போவாங்க. பட் ஆனால் உண்மையான ஃபேக்ட் என்னென்னா, இப்படி உண்மையிலேயே வந்து உங்களுக்கு வந்து ஜின்னால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அதுக்கு வந்து நம்ம வந்து மந்திரவாதிகிட்ட தான் போகணுன்ட்டு இல்லை. இந்த ஜின்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குரான் வசனங்களுக்கு வந்து பயப்படும். அது வந்து அவங்களுடைய கண்டிஷனை பொறுத்து இருக்குது. இப்போது ஜின் வந்து ரொம்ப வருஷமாக ஒருத்தரோட உடம்புல தங்கியிருக்கிறதுக்கும், சில நாட்களாக தங்கியிருக்கிறதுக்கும், சில மணி நேரங்கள் தங்கியிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை க்யூர் பண்ணுறதுக்கான வித்தியாசம் சொல்கிறேன் நான். குரானில் வந்து ஒரு சில வசனங்கள் இருக்குது, அதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ஓதணும் அப்படின்னு சொன்னால், பாதிக்கப்பட்ட மனிதங்களுக்கு முன்னாடி நம்ம அதை ஓதணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜின் வெளியே வந்துடும். ஒரு சில ஜின் வந்து கொஞ்சம் லேட்டாக வெளியே வரும், ஒரு சில ஜின் வெளியே வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஆனால் வந்துடும். அது எவ்வளோ நாளாக தங்கியிருக்கு, அவருடைய பர்பஸ் என்ன, பர்பஸ்க்காக தங்கியிருக்கு, எத்தனை வருஷமாக தங்கியிருக்குங்கிறத பொறுத்து தான். ஆனால் கண்டிப்பாக சரியாயிடும். இதில் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் சொல்கிறேன்னா, நான் ஏன் வந்து மந்திரவாதிகிட்ட போகாதீங்கன்னு சொல்கிறேன்னா, மந்திரவாதி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்டேயும் ஒரு ஜின் இருக்கும். அதாவது நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு சில மந்திரவாதிங்க இருப்பாங்க, கெட்ட விஷயங்கள் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு மந்திரவாதிங்க இருப்பாங்க. நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கான மந்திரவாதிகிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஜின் இருக்கும், கெட்ட விஷயங்கள் பண்ணுறதுக்கான மந்திரவாதியை பார்த்தீங்கன்னா கெட்ட ஜின் இருக்கும். நல்ல மந்திரவாதிக்கும் கெட்ட மந்திரவாதிக்கும் சிம்பிளாக ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். நல்ல மந்திரவாதி என்ன பண்ணுவாங்கன்னா தீங்கான விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. இப்போது யாருக்காவது ஏதாவது செய்வினை வைக்கணும் அப்படின்னு யாராவது போனாங்கன்னா, நீ தேடி வந்த இடம் இது கிடையாது, தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி டீசெண்டாக சொல்லி அனுப்பிடுவாங்க. இதே கெட்ட மந்திரவாதி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேலையே வந்து மற்றவங்க ஏதாவது செய்வினை வைக்கணும், சூனியம் வைக்கணும், அவங்க போர்டில் அப்படி எழுதி போட மாட்டாங்க, இங்கு செய்வினை வைக்கப்படும், சூனியம் வைக்கப்படும் இப்படிலாம் எழுத மாட்டாங்க. நாம் போய் பர்சனலாக கேட்கும்போது அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அப்போ பர்சனலாகவே சொல்லுவாங்க, ஓகே பண்ணிக்கலாம், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி பார்த்தாலுமே இவங்ககிட்டையும் ஒரு ஜின் இருக்கும், இவங்ககிட்டையும் ஒரு ஜின் இருக்கும். ஆனால் பேசிக்கான கான்செப்ட் என்னென்னா, உங்களில் யாருக்கு இந்த மாதிரி பேயினால் அஃபெக்ட் ஆகியிருந்தாலோ, உங்களுக்கு தெரிஞ்ச முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, குரான் வந்து நீட்டாக அரபியில் ஓதும்போது அதோடைய தமிழ் அர்த்தம் தெரியணும். அவங்க என்ன ஓதுறாங்களோ அவருடைய தமிழ் அர்த்தம் புரிஞ்சு அதை கரெக்டாக ப்ராப்பராக ஓத தெரிஞ்சவங்களாக இருந்தாலே போதும். அதுக்கு பேர் ஹாஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பாதிக்க ஜின்னால் பாதிக்கப்பட்ட அந்த நபர் முன்னாடி உட்காந்து ஓதும்போது அதுலேயே வந்து ரியாக்ஷன் தெரியும். ஆன் த ஸ்பாட்லேயும் அந்த ஜின் வெளியே போகும். இது நான் லைவாகவே பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில். ஸோ இப்போ இந்த ஜின்னு வந்து எப்படி வந்து இந்த பிளாக் மேஜிஷியன்ஸ் கூட கனெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நீ தான் ஃபயாஸ் சொன்ன ஜின்னு வந்து மனுஷங்க அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது அப்படின்னு. அப்போ இந்த பிளாக் மேஜிஷியன்ஸ்க்கு மட்டும் எப்படி இந்த ஜின்னு வந்து இவ்வளோ தூரம் நெருக்கமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் மேஜிஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜின்னை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவாங்க. அந்த ஜின்னை நோக்கி போவாங்க, அந்த ஜின்னை தேடி போவாங்க. என்ன பண்ணால் அந்த ஜின் நம்மக்கிட்ட வருமோ வாலண்டியராக இவங்களே போய் தேடி வர வைப்பாங்க. இதுக்கு இந்த கெட்ட ஜின்களை என்ன பண்ணணும்னா, நான் உங்ககிட்ட வரணும்னா எனக்கு வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பேரில் வந்து நீ ஆடு இருக்கணும், என்னுடைய பேரில் நீ கோழி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய சொல்லும். அது ஏன் மெயினாக வந்து ஆடு கோழி அறுக்குன்னு சொல்லுதுன்னா, முஸ்லீம்ஸ் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஹலாலான மீட்டு தான் வந்து மேக்ஸிமம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஹலால் மீட்டை வந்து அவங்க வெட்டும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி வெட்டுவாங்க. ரத்தம் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் அந்த மீட்டை சாப்பிடுவாங்க. ஸோ ஜின்னு வந்து என்ன பண்ணணும்னா, கடவுளுக்கு மட்டும் இவங்க இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, ஆனால் நமக்கு கொடுக்க மாட்டேன்றாங்களேன்னு சொல்லி என்னோடய பேரில் நீ அதை வெட்டணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா, நீ கடவுளை மறுக்கிற, என்னையை தான் நீ பெரியவன் நினைக்கிற, அதனால தான் நீ எனக்காக வந்து இந்த பிராணியை வெட்டுறங்கிற மாதிரி அது எடுத்துக்கும். அப்போது கடவுளை விட்டுட்டு அவனே நம்மளை தேடி வரான், அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் என்ன. இது வந்து ஒரு ஜின்னுடைய மைண்ட் செட்டு தான். கடவுளுக்காக வெட்டப்பட வேண்டிய ஒரு பிராணியை வந்து நமக்காக வெட்டானே, ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பார்வையில் நாம தான் கடவுள்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். கடவுள்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள்லாம் நம்மகிட்ட கேட்குறான். ஸோ எப்போ ஒருத்தன் வந்து ஒரு ஜின்னுக்காக ஒரு ஜின்னு கேட்குதுன்னு சொல்லி ஒரு பிராணியை வெட்டுறானோ இல்லை அது சொல்கிற அந்த சடங்குகள்லாம் செய்கிறானோ, அப்போவே வந்து பார்த்திங்கன்னா
அந்த ஜின்னுக்கு வந்து அவனை ரொம்ப பிடிச்சி போயிடும். இவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ அந்த ஜின்னுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவனை பிடிச்சிடும். நான் என்னடா இவன் நம்மளை வந்து இவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுறானேன்னு சொல்லிட்டு அந்த ஜின்னுக்கே வந்து ஒரு குஷி ஆகிடும் இவனை பார்க்கும்போது. இப்போ இந்த ஜின்னு வந்து இப்போ இந்த ஜின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து மந்திரவாதி செஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக இவனோட கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். மந்திரவாதி ப்ளஸ் அந்த ஜின் ரெண்டு பேருமே ஆஃபீஸில் இருப்பாங்க. ஜின்னு வந்து இன்விசிபிள், ஐ மீன் ஆஃபீஸில் இருப்பாங்கன்னா இவனோட கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ கஸ்டமர்ஸ் யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மந்திரவாதியை தேடி ஒரு ஹெல்ப்புக்காக வராங்க. இப்போ இந்த பர்டிகுலர் நபருக்கு வந்து நான் செய்வினை வைக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து அது வந்து என்னென்னா அது செய்வினு ஓப்பனாக சொல்லாமல் இந்த மனுஷன் எனக்கு இப்படிலாம் செஞ்சான், இந்த மாதிரிலாம் துரோகம் பண்ணான், நான் இவனுக்கு இவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணேன், நான் கடைசியில் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் இப்படின்னு அது ஒரு பெரிய லிஸ்ட்டாக சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓகே உண்மையிலேயே வந்து இவன் தப்பு பண்ணியிருக்கான், ஸோ அதனால் வந்து இவனுக்கு கண்டிப்பாக நம்ம செய்வினை வைக்கலாம் ஏதோ இவராக யோசிச்சு சொல்கிற மாதிரி கடைசியில் சொல்லுவாங்க. பட் ப்ராக்டிக்கல் என்னென்னா வர கஸ்டமர் என்ன சொன்னாலும் அதை செய்கிற மாதிரி தான் அவங்களோட மென்டாலிட்டி இருக்கும். ஐ மீன் சேவின்னு வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மந்திரவாதிகளோட மைண்ட் செட் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து இவங்க சொல்லும்போது இந்த பேர் டீட்டெயிலாக வாங்குவாங்க யார் சம்மந்தப்பட்டாலும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ இந்த மந்திரவாதி என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்ப்புக்கு அந்த ஜின்னை கூப்பிடுவாங்க. அதுக்கு வந்து அதை கூப்பிட்றதுக்குன்னு சொல்லி தனியாக மெத்தட் இருக்குது, அதை வந்து கஸ்டமர் முன்னாடியே கூட பண்ணுவாங்க இல்லை தனியாக இருக்கும்போது கூட பண்ணுவாங்க. ஆனால் பொதுவாக ஒருத்தருக்கு இந்த மாதிரி சேவினை வைக்கணும்னா இந்த ஜின் என்ன கேட்குங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் இவங்களை வாங்கிட்டு சொல்லுவாங்க, இல்லைனா கேஷ் மட்டும் வாங்கிட்டு இவங்களே அதை ஃபுல்லாக பண்ணி விட்ருவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுவாங்க, 48 நாள், 3 மாதம், 4 மாதம் இந்த மாதிரி ஒரு டைம் சொல்லுவாங்க. இந்த டைமுக்குள்ளே வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆளுடைய பிஸ்னஸ் பொருளாதாரம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குடும்பம் எல்லாமே வந்து தலைகீழ புரண்டு போயிடும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஜின்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் கூட நான் இதை பற்றி இன்னும் உங்களுக்கு நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். அண்ட் மெயினாக இந்த ஜின்கள் வந்து எந்த அளவுக்கு சொல்லணும்னா ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக சொல்லும். அது கரெக்டாக சொல்லணும்னு சொல்ல முடியாது. இந்த ஜின்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னால் அதில் 100 போய் கலந்துருக்கும். மனுஷன் என்ன பண்ணுவான்னா அது சொல்லக்கூடிய ஒரு உண்மையை மட்டும்தான் எடுத்துக்குவான், 100 பொய்யை வந்து மறந்துடுவான், ஒரே ஒரு உண்மை தான் வந்து பெருசாக எடுத்துக்குவான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அடுத்த ஒரு வாரத்தில் மழை வரும் இப்படின்னு சொல்லி அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் ஃப்யூச்சர் நடக்கிறத சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு எப்படியும் மழை வரும், ஆனால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா பயங்கர இடி இடிக்கும், பயங்கர புயல் இருக்கும், தெற்கு திசையில் பாதிப்பு அதிகமாக இருக்கும், இதனுடைய ஆட்டங்கள் எல்லாம் இந்த பக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும், சூறாவளி காற்று அங்கங்கே நடிக்கும் அப்படின்னு. மழை பெய்ய போகிறது என்னமோ உண்மைதான், அது வெதர் ரிப்போர்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். பட் அதை மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா ஒன்ஸ் வச்சுட்டாங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அவங்க வந்து அவங்களே வந்து இது பண்ணிக்கிறது, மனசை வந்து ஆறுதப்படுத்திக்கிறது. ஓகே ஏதோ தப்பாக சொல்லியிருக்கோம், பட் ஆனால் அது மழை பெய்யும்னு கரெக்டாக சொல்லிச்சுல்ல, இந்த மாதிரி வந்து அவங்களே வந்து ஆறுதல் பண்ணிக்குவாங்க. பட் உண்மை என்னென்னா ஒன்ஸ் இந்த ஜின் பிளாக் மேஜிக் இந்த சைடு ஃப்யூச்சர் இதை நம்பி இந்த மாதிரி விஷயங்களை நம்பி போயிட்டோம்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த பிளாக் மேஜிக் இந்த ஃப்யூச்சர் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்கறது, அதே மாதிரி வந்து செய்வினை அது மற்றவங்களுக்கு வச்சாலும் சரி இல்லை நமக்கு வச்சுருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ஒரு மந்திரவாதிக்கிட்ட போய் அவங்க சொல்கிற ரிச்சுவல் பண்ணாலும் சரி ஜின்னுடைய ஆதிக்கம் இன்னும் நம்மளால் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்கமிங்கில் நான் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன், ஜின்னை பற்றி ஜின் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு வீடியோஸும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இங்கே நிறைய பேர் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ஜின்னை பற்றின அவேர்னஸ் வந்து உங்கள் நிறைய பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜின் வீடியோ போடுறத விட ஜின்னை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்.